ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமஹ. ஓம் ஸ்ரீ பாலகுருநாதாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பிப்ரவரி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். இந்த மாதம் முழுக்க ராகு ரிஷப ராசியிலையும் கேது விருச்சிக ராசியிலையும் சனி மகர ராசியிலையும் குரு மகர ராசியிலையும் பிரவேசமாகிறது. ஸோ சூரியனானவர் உங்களுக்கு வந்து 12ஆம் தேதி வரை மகர ராசியிலும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மாதம் முழுக்க சூரியன் வந்து கும்பராசிக்கும் பிரவேசமாகிறார். செவ்வாயானவர் மேஷராசியில் முதல்லையும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து மாதம் முழுக்க ரிஷபராசிக்கும் பிரவேசமாகிறார். அதே மாதிரி சுக்கிரனானவர் மகர ராசியிலையும் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி முதல் சுக்கரன் வந்து கும்பராசிக்கு பிரவேசமாகிறார். இதில் இந்த மாதம் என்னன்னு கேட்டேன்னாக்கா, குரு வந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முதல் உதயமாகிறார். 10ஆம் தேதி வரை அஸ்தமனத்திலையும் 11 வந்து உதயத்திலையும் ஆகிறார். சுக்கரன் வந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மாதம் முழுக்க சுக்கரன் வந்து அஸ்தமனத்தில் இருக்கார். இது இந்த மாதத்தினுடைய பொதுவான கிரக சஞ்சாரங்கள். விருச்சிக ராசிக்கு வரும் விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை இதெல்லாம் வந்து விருச்சிக ராசி. ஸோ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஜென்மத்தில் கேது 7ல ராகு இது என்னன்னு கேட்டாலும் சின்ன சின்ன தடங்கள் மாத்திரம் இவாளுக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா முக்கால்வாசியான கிரகங்கள் இந்த ராகு கேத்துக்குள்ளார இருக்கிறதுனால ஒரு விதமான கால சர்ப்பம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்கு இந்த லக்னாதிபதியான செவ்வாய் இந்த ராகுவை நோக்கி போகிறார். பிறந்த பத்தம் இல்லை, இந்த மாதத்தினுடைய கடைசியில் 22ஆம் தேதி செவ்வாய் வந்து ரிஷபத்துக்கு வரார். அப்போ இந்த செவ்வாயும் ராகுவுடைய சம்பந்தம் இருக்குது. சம்பந்தப்பட்டு 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் தன்னுடைய உடல் நிலையில் இவா வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆனால் 2க்கும் 5க்கும் இருக்கக்கூடிய குருவினுடைய பலம் நல்லா இருக்கிறதுனால குடும்பஸ்தானமும் பூர்வ புண்ணியம் அது ரெண்டுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 9 கூடிய பாக்கியம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்குது. இவ்வளவு இடங்கள் கொடுத்தா கூட இது எல்லாமே மீறி ரொம்ப நல்லதையும் மாதத்தினுடைய முதல் பாதையில் இந்த விருச்சிகரசுக்காராக ரொம்ப நல்லாவே அனுபவிப்பாள். பட் என்னன்னு கேட்டேனாக்கா, இந்த சூரியன் சனியினுடைய சம்பந்தம் சூரியன் சுக்கரனுடைய சம்பந்தம் இந்த மாதம் முழுக்க அப்படி கொஞ்சம் இருக்கிறதுனால இவாள் தன்னுடைய பெற்றோர்களுடைய உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். விருச்சிக ராசிக்காரா தன்னுடைய அப்பா அம்மா இருக்கலாம் எல்லாம் நல்லா இருந்தால் கூட சரி, அட்லீஸ்ட் பணம் விரயமானாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கோ டு எ டாக்டர் அண்ட் ஹாவ் எ ஜென்ரல் செக்அப், தட் இஸ் ஆல்வேஸ் குட் அண்ட் பெஸ்ட். ஏன்னா இந்த சூரியனுடைய பலம் இந்த 4க்கும் 5ஆம் இடம் கொஞ்சம் பலம் குறையிறதுனால அப்பா அம்மாவுடைய உடல்நிலை மாத்திரம் சின்ன சின்ன இருக்கும். கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுங்க. பெரிய கெடுதல்கள்லாம் ஏன்னா குருவுடைய பலம் நல்லா இருக்கிறதுனால அதை தப்பிச்சுன்னு வந்துடுவான். அதே மாதிரி ஜீவன ஸ்தானத்துக்குரிய சூரியனுடைய பார்வையும் நல்லா இருக்கிறதுனால இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு விருச்சிக ராசியில் நல்ல வேலை கிடைக்கும். வேறு புது வேலைக்கு முயற்சி பண்ணாளா, புது வேலைக்கும் இவா முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி ஜலராசியில் சில கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு யாராவது போகணும்னு விருப்பப்பட்டு முயற்சி பண்ணினா அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க ராகு கேத்துனுடைய சஞ்சாரமும் ரொம்ப நல்லா இருக்குது. லக்னாதிபதியானுடைய செவ்வாயினுடைய சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்னு சொல்ல மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ் சிங்கப்பூர் மலேசியா எஸ்பெஷலி இதெல்லாம் இவா சில பேர் ட்ரை பண்ணினாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதில் வந்து அதிகமான நாட்கள் சே ஒரு 2 to 3 இயர்ஸ் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சி வேலை கிடைக்கக்கூடிய வேலை கிடச்சி அந்த வேலையும் மனசுக்கு பிடித்தமாக இருந்து அதனால் நல்ல ஆதாயத்தையும் இவாளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகமும் இருக்குது. இந்த பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த கிரகமும் நல்லா இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மேலே படிக்கிறதுக்கூடிய எண்ணம் இருந்ததுன்னா இவெல்லாம் எம்எஸ்ஆர் பிஹெச்டி ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணலாம், எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதலாம். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குது. சூரியனுடைய பலமும் நல்லா இருக்கு, ஜீவன ஸ்தானமும் நல்லா இருக்கிறதுனால வேலையில் உள்ளவா வந்து தனக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் அதே மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாகவும் நல்ல ஆதரவுகள் அவனுடைய சப்போர்ட் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல யோகமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒன்றையும் இந்த செவ்வாய் ராகுனுடைய சம்பந்தம் வந்து மாத கடைசியில் வறந்து ராசியும் பார்க்கறதுனால அந்த நேரத்தில் கொஞ்சம் கோபம் வந்து மாத்திரம் அதிகமாக வரும்.
அந்த நேரத்தில் இவாளெல்லாம் வந்து தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கோபம் வரதா அந்த நேரத்தில் கொஞ்சம் எழுந்திரிச்சு வெளியில் போய் கண்ணை மூடிண்டு அவளுக்கு என்ன தெய்வமானது பிடிக்குமோ அந்த தெய்வத்தை சொன்ன மனப்பூர்வமாக நினைச்சிருந்தாலும் அந்த கோபம் சடாரம் இறங்கி போயிடும். அதை மாத்திரம் அந்த மாத கடைசியில் இவா பண்ணினாலக்கா தே கேன் என்ஜாய் ஆல் த பெனிஃபிட்ஸ் பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ஸ் ஆர் வெரி வெரி குட் ஃபார் விருச்சிக ராசி கராடக்கு. உங்களுக்கு இந்த சேனல் அனிமா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீள் இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவள்கிட்ட எடுத்து சொல்லுங்க, அவளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் அதை வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க. நம்ம அடுத்தது இது படிப்படியாக ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதனால் பல ஜனங்களுக்கும் ஒரு நன்மையை கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை நான் வந்து சொல்லிக்கிறேன்.